வேளாண்மையில் பயிர் சாகுபடிக்கு முக்கிய அங்கமாக விளங்குவது மண்வளமாகும். பயிர் வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை கூறுகள் அனைத்தும் மண்ணின் மூலமே பயிருக்கு கிடைக்கின்றது. அதிகப்படியான மழை, காற்று, வெப்பம் மற்றும் தொடர்ச்சியான பயிர் சாகுபடி போன்றவற்றால் மண்ணிலுள்ள தாதுக்கள் நீக்கப்பட்டு மண்வள குறைபாடு ஏற்படுகிறது. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பயிர் சாகுபடியில் அதிக மகசூலை பெறவும் மண்வள மேலாண்மை இன்றியமையாததாக உள்ளது. அத்தகைய மண்வள மேலாண்மை முறைகள் முக்கியத்துவம் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மண்வள அறிவியல் உதவி பேராசிரியர் முனைவர் டி செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி, அதாவது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இந்த மண்வளத்துக்கு உண்டு. ஏனென்றால் மண்ணின் மூலம்தான் பெருவாரியான விவசாய பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. ஆகவே மண்வளம் நன்றாக இருந்தால்தான் விவசாயிகள் தாங்கள் எதிர்பார்த்த அளவு மகசூலை பெற முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் 4 வகையான மண் வகைகள் உள்ளன. முதலாகாத கருமண். இந்த கருமண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 25-30% அளவுக்கு நம்ம பகுதியில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக செம்மண். செம்மண் வந்து ஒரு 50-60% அளவுக்கு தமிழ்நாட்டில் செம்மண் இருக்குது. அடுத்ததாக கரிசல் மண். கரிசல் மண் எவ்வளோ அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 2.5%-4% அளவுக்கு இந்த நம்மளுக்கு இந்த கரிசல் மண் இருக்குது. அடுத்ததாக செம்பறை மண். செம்பறை மண் பார்த்தோம்னாக்கா அதுவும் பார்த்திங்கனாக்கா ஒரு 3% அளவுக்கு இந்த செம்பறை மண் இருக்குது. இப்போ இந்த ஒவ்வொரு மண் வகையிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான நல்ல விஷயங்களும் இருக்குது, அதாவது பயிர்களுக்கு தீங்கு விளைவக்கூடிய விஷயங்களும் நிறைய இந்த மண் வகையில் காணப்படுகின்றது. அதை ஒவ்வொன்றாக நம்ம என்னன்னு பார்ப்போம். குறிப்பாக ஒரு மண் நல்ல மண் என்று கூற வேண்டுமென்றால் பயிருக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களையும் சரியான அளவு சரியான நேரத்தில் அந்த மண் கொடுத்தால் அந்த மண் நல்ல மண் என்று சொல்லலாம். குறிப்பாக பேரூட்ட சத்துக்களாகிய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் போன்றவை காற்று மற்றும் நீரிலிருந்து கிடைக்கின்றது. அடுத்ததாக தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை நாம் வெளியிலிருந்து இட வேண்டும், அதாவது ஆங்கிலத்தில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் என்று சொல்வார்கள். அடுத்ததாக நடுத்தர வகை சத்துக்களாகிய கால்சியம், அதாவது சுண்ணாம்பு சத்து, மெக்னீசியம் சத்து, கந்தக சத்து, அதாவது சல்ஃபர் சத்து என்று சொல்வார்கள். இதையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், அதாவது நம்ம வெளியிலிருந்து நம்ம பயிருக்கு இட வேண்டும். அடுத்ததாக நுண்ணுட்ட சத்துக்கள் என்று சொல்வார்கள். இந்த நுண்ணுட்ட சத்துக்கள் யாவன குறைந்த அளவிலே இந்த பயிர்களுக்கு தேவைப்படுகும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் என்னென்னா, இந்த நுண்ணுட்ட சத்துக்கள் குறைந்த அளவில் காணப்பட்டால் ஆனால் அதனுடைய இழப்பு பாதிப்பும் மிகவும் கடுமையானதாக இருக்கும். அதாவது ஒரு நுண்ணுட்ட சத்து குறிப்பாக ஜிங்க் அல்லது இரும்பு சத்து குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக அதோடைய இழப்பு 10-20% அளவுக்கு வந்து மகசூலில் இழப்பு ஏற்படும். ஆகவே ஒரு விவசாயி தாம் எதிர்பார்த்த அளவு மகசூல் பெற வேண்டும் என்றால் இந்த 16 வகையான சத்துக்களும் சரியான நேரத்தில் சரியான அளவில் கொடுக்க வேண்டும். உர வகையில் கொடுக்கவில்லை என்றால், கொடுக்க வழி இல்லை என்றால் விவசாயிகள் தாங்கள் வயலிலேயே பண்ணை கழுகுகளிலே ஊற்றமேற்றிய சத்தாக மாற்றி கொடுக்கும் பொழுது விவசாயிகளுடைய இந்த விவசாய செலவில் சிக்கனம் ஏற்படுகின்றது, அதே சமயத்தில் இயற்கை வேளாண்மைக்கும் வித்திடுகின்றது. ஆகவே விவசாயிகள் தங்களுடைய வயல்கள் மண்வளம் எந்த வகையை சேர்ந்தது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம், விவசாயிகள் அனைவரும் மண் பரிசோதனை செய்ய வேண்டுமென்று. விவசாயிகள் மண் பரிசோதனை செய்ய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்றால், தாங்கள் 1 ஏக்கரில் மண் டெஸ்ட் பண்ணோம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கனாக்கா ஒரு வி ஷேப்டு கட் வயலில், அதாவது நிழல் இல்லாத இடங்களில் மற்றும் அதாவது நீர்ப்பாசனம் இல்லாத இடங்களில், வரப்போரங்களில் வரப்போரங்களில் அப்புறம் உரம் கொட்டிய இடங்களில் தவிர்த்து மற்ற இடங்களில் ஒரு வி வடிவமான ஒரு பள்ளத்தை தோண்டி
அதில் மேலிருந்து கீழாக இந்த மண் மாதிரிகளை எடுத்து ஒரு ஏக்கரில் ஒரு 16 இடத்துல ஒரு நம்ம வந்து ஒரு முத்திரை பதிச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 16 இடத்துல எடுத்துட்டு அதை 4 வகையாக பிரித்து அதில் ரெண்டு பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுபோல் 4 தடவை 3 தடவை நம்ம மண்ணை மிக்ஸ் பண்ணி 4 பிரித்து 2 பங்கை மட்டும் விட்டுட்டு மீதி 2 பங்கை கடைசியாக வரக்கூடிய ஒரு 2 பங்கை மட்டும் ஒரு துணியில் கட்டி அதை வந்து மண் பரிசோதனை கூடத்துக்கு விவசாயிகள் அனுப்புவார்கள் என்றால் நாங்கள் இந்த மண் பரிசோதனை கூடத்தில் இந்த 16 வகையான சத்துக்களையும் நாங்கள் பகுப்பாய்வு செய்து விவசாயிகள் எவ்வாறு வயலுக்கு அதாவது கெமிக்கல் உரங்களோ அல்லது கம்போஸ்ட் உரங்களோ இயற்கை உரங்களோ அளிக்க வேண்டும் என்ற நாங்கள் அந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருவோம். விவசாயிகள் அதற்கு முன்ன இந்த நாங்கள் கொடுக்குற ரெக்கமெண்டேஷனில் என்னெல்லாம் குறிப்புகள் காணப்படும் என்றால் விவசாயிகளுடைய நிலங்கள் கலர்தன்மையால் பாதிக்கப்பட்டு உள்ளனவா அல்லது உவர்தன்மையால் பாதிக்கப்பட்டு உள்ளனவா அல்லது அமிலத்தன்மையால் பாதிக்கப்பட்டு உள்ளதா என்பதை அறிந்து அதற்குரிய விளக்கங்களும் அதற்குரிய சீர்திருத்த முறைகளும் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டு விடுவோம். அதற்கு முன்னர் விவசாயிகள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கலர்தன்மை உள்ள நிலங்கள் என்றால் என்ன, உவர்தன்மை உள்ள நிலங்கள் என்றால் என்ன, அல்லது அமிலத்தன்மை உள்ள நிலங்கள் என்றால் என்ன, இவற்றை எவ்வாறு நிர்மணிப்பது என்பதை பற்றி விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். உவர்தன்மை உள்ள நிலங்கள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதில் வந்து நீரில் கரையக்கூடிய உப்புக்கள், அதாவது சோடியம் குளோரைடு உப்புகளை தவிர்த்து மற்ற உப்புக்களாகிய கால்சியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, மெக்னீசியம் சல்ஃபேட் போன்ற உப்புகள் அதிகமாக இருந்தால் அந்த நிலம் அந்த மண் வகை உவர்தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம். இது இந்த உப்புக்கள் அல்லாத நான் மேற்கூறிய உப்புக்களாகிய சோடியம் குளோரைடு, சோடியம் சல்ஃபேட் உப்புகள் அதிகமாக காணப்பட்டால் அந்த வயல் அந்த நிலம் கலர்தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது அர்த்தம். ஆகவே இந்த கலர்தன்மை உள்ள நிலத்தை எவ்வாறு சீர் செய்ய வேண்டும் என்றால் எடுத்து வந்த மண் நாம் ஆராய்ச்சி கூடத்தில் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு நாங்கள் அதற்குரிய ஆய்வு முடிவுகளை உங்களிடம் அதாவது அந்த அட்டையில் எழுதி கொடுத்து விடுவோம். அதாவது எந்த அளவு நாம் ஜிப்சம் இட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் விளக்கி அதில் வந்து அந்த அட்டையில் எழுதி குறித்து கொடுத்துருவோம். அதன்படி தான் வந்து விவசாயிகள் வந்து ஜிப்சத்தை வந்து கலர் நிலத்துக்கு இட வேண்டும். ஜிப்சத்தை கலர் நிலத்துக்கு மட்டும்தான் நாங்கள் அறிவுறுத்துகின்றோம். உவர் நிலத்துக்கான வழிமுறைகள் என்ன யாவன என்று பார்த்தால் மழைக்காலம் துவங்குவதற்கு முன்னர் விவசாயிகள் தாங்கள் நிலங்கள் வயல்கள் அதாவது மண் வகைகள் உவர் தன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொண்டால் அவர்கள் தாங்கள் வயல்களை 4 அல்லது 5 பாத்திகளாக பிரித்துவிட வேண்டும். பிறகு மழை வரும் காலத்தில் இயற்கையாக கிடைக்கும் இயற்கை குடை மழையை இந்த பாத்திகளில் தேக்கி வைத்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது பார்த்திங்கனாக்கா 5 நாட்களுக்கு ஒரு தடவை இந்த நீரை தேக்கி வைத்து வடித்து விட வேண்டும். இவ்வாறு மழைக்காலத்தில் மழை நீரை கிடைக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய மழை நீரை தேக்கி வைத்து தொடர்ந்து 4 நாட்கள் அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை வடித்து விடும்பொழுது அதில் உள்ள கரையும் தன்மையில் உள்ள உப்புக்கண் அளவு குறைக்கப்படும். ஆகவே இந்த முறையிலையும் இயற்கையாக செலவே இல்லாமல் நம் வயல்களில் உவர்தன்மை குறைக்கப்படும். நாம் ஏற்கனவே கூறியவாறு கலர்தன்மையை நாம் ஜிப்சம் இட்டு சீர் செய்ய வேண்டும். உவர்தன்மையை நாம் இயற்கையாக குறைக்கக்கூடிய மழையை விட்டு சீர் செய்ய வேண்டும். மண் பரிசோதனை செய்வதற்காக நம்ம இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் இந்த மிருதி பொருட்சாக் என்ற ஒரு எலக்ட்ரானிக் உபகரணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதை தயாரித்தவர்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சாயில் சயின்ஸ், அதாவது இந்திய மண்ணியல் ஆராய்ச்சி கழகம்னு இருக்குது, இது போபாலில் செயல்பட்டு வருகிறது. அவங்க வந்து இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் முதல்ல வந்து நம்ம இதில் என்னென்னலாம் வந்து நம்ம பரிசோதனை பண்ணலான்னு பார்த்தோம்னாக்கா தழை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, அதாவது கார்பன் சத்து, அயன் இரும்பு சத்து, மேக்னீஸ், ஜிங்க், காப்பர், போரான், மாலிப்டினம், இந்த சத்துக்கள்லாம் வந்து நம்ம இந்த ஒரு மிஷினில் எலக்ட்ரானிக் மிஷினில் வந்து உபகரணத்தில் வந்து நம்ம பரிசோதனை பண்ணி அது எவ்வளோ அளவு இருந்ததை கண்டுபிடிக்கலாம். முதல்ல பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து
மின் கடத்தும் தன் அதாவது உப்பின் அளவை எப்படி நம்ம கணக்கீடு செய்யலாம் என்று கேட்டோம்னால் அதாவது வந்து ஈசி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், நாங்கள் ஒரு டெக்னிக்கல் டேம் ஈசி என்று சொல்வோம். இது எவ்வளோ அளவு நம்ம மண்ணிலையோ நீர்லேயோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற அளவு நம்ம எப்படி விவசாயத்தை எப்படி நம்ம நவீனப்படுத்தி பண்ணலாம், இதற்குரிய தீர்வு முறைகள் என்ன, எவ்வாறு நம்ம உரமிட வேண்டும், இதற்கு சீர்திருத்திகள் என்ன என்று நம்ம கண்டுபிடித்து விவசாயிகள் அறிவித்து விடலாம். முதலாவது வந்து மண்ணில் வந்து எவ்வாறு நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்படி ஒரு எலக்ட்ரோடு இருக்கும், எலக்ட்ரோடு கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் செய்த பிறகு நம்ம அந்த மண்ணில் வந்து இப்படி நம்ம பரிசோதனை செய்து பார்த்தோம்னால் அதற்குரிய வேல்யூ என்னன்று நம்மளுக்கு தெரிந்துவிடும். இப்போ நீர் பரிசோதனை செய்யப்படுகிறது. நீரில் பார்த்திங்கனாக்கா அந்த உப்பின் அளவு சற்று அதிகமாக தான் காணப்படுகின்றது. குறிப்பாக பார்த்தோம்னாக்கா எந்த அளவு உப்பு வந்து விவசாயத்துக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் 1 என்ற வேல்யூவோட குறைவாக, அந்த மதிப்போட குறைவாக இருந்தால் அந்த நீர் வந்து மிகவும் சிறந்த நீர் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த 1க்கு அதிகமாக 1 என்ற அளவை விட அதிகமாக போகும் பொழுது அது உள்ள சில சில குறைபாடுகளை அந்த நீர் நாளை அடையில் ஏற்படுத்திவிடும். இது தொடர்ந்து இந்த நீரை அதிகமாக பயன்படுத்த போகும் பொழுது வயலில் வந்து உப்புத்தன்மையும் அதிகமாக ஆகும். அதே சமயத்தில் பார்த்தோம்னாக்கா மகசூல் இழப்பும் காணப்படும். விவசாயிகள் அனைவரும் முதலாக செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் மண் பரிசோதனை செய்ய வேண்டும். அதாவது உழவு செய்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மண் பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த மண் பரிசோதனை எதுக்கு செய்ய வேண்டும் என்றால் தங்களுடைய வயலில் சத்து நிலை எவ்வாறு உள்ளது, வயலில் எந்த பிரச்சனை உள்ளது என்பதை நம்ம தெரிஞ்சு கொண்டு அதற்குரிய தீர்வு முறைகள் அதாவது மண் பரிசோதனை கூடத்தில் மண்ணோட மாதிரியில் கொடுத்து அங்கே கூறிய ஆலோசனை படி விவசாயிகள் அனைவரும் வயலில் உரமிட்டு அதாவது இயற்கை உரங்களோ அல்லது செயற்கை உரங்களோ இட்டு அதற்குரிய நடைமுறைகளை வழிமுறைகளை பயன்படுத்தி வருவார்கள் என்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயியும் அதிகப்படியான லாபத்தை ஈட்டலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி செல்வராஜ் அவர்களை 0944-43-84-27-48 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.